ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுகன்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ன மசாலா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய் ஒன்று, கிராம்பு ரெண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, சோம்பு அரை டீஸ்பூன், சீரகம் முக்கால் டீஸ்பூன், இதையெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, இது ரெண்டையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ஸ்மெல் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள் 1.25 2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மசாலாவிலேருந்து எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையை கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க வெந்ததுமே. இப்போ அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இப்போ நம்மளுக்கு மசாலாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு இந்த மசாலாவிலேருந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் 1/2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட ரொம்பவும் சிம்பிளான சுவையான சென்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.